வெளிச்சம் என்பது எனக்கு பின்பாக இருந்தால் என்னுடைய நிழல் முன்பாக விழும். எனக்கு முன்பாக வெளிச்சம் இருக்குமேயானால் நிழல் எனக்கு பின்பாக விழும். நிழல் மாறலாம், ஆனால் நம்முடைய தேவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் மாறவே மாறாது. இந்த கிறிஸ்மஸ் காலத்திலே ஒரு அருமையான இந்த வாரம் முழுவதுமாய் நாம் மகிழ்ச்சியை குறித்து, நிறைவான மகிழ்ச்சியை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். ஜாய் பிகாஸ் ஆஃப் பீஸ். முதல் வாரத்தில் நாம் ப்ராமிஸ் சிந்தித்தோம். ரெண்டாவது வாரத்தில் ப்ரோஃபஸி, தீர்க்க தரிசனங்கள். மூன்றாவது வாரத்தில் பீஸ், சமாதானம். அந்த சமாதானம் இருந்தால்தான் நமக்கு மகிழ்ச்சி, நிறைவான மகிழ்ச்சி. இந்த கிறிஸ்மஸில் ஆண்டவர் நமக்கு அந்த சமாதானத்தை கொடுத்து நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கின்றார். ஏனென்றால் நம்முடைய யாக்கோபு நிருபத்தில் முதலாவது அதிகாரம் 17வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆங்கிலத்திலே நெய்தர் ஷேடோ ஆஃப் டேர்னிங் என்று சொல்லப்படுகிறது. வேற்றுமையின் நிழல் இல்லை. எவ்ரி குட் கிஃப்ட், நன்மையான எந்த ஈவும். இன்றைக்கு இந்த வருஷத்தில் நாம் வாழ்வதே நன்மையான ஈவாக இருக்கின்றது. அப்படி அதை தாண்டி ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஈவுகள் அனைத்தையும் நன்மையான ஈவு. கிஃப்டிலேயே பெரிய கிஃப்ட் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்கு கொடுத்திருக்கிறார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த ஆசீர்வாதம், பர்ஃபெக்ட் கிஃப்ட். ஆங்கிலத்தில் அதில் ஒரு மாதிரி இன்பர்ஃபெக்ஷனே இருக்காது. ஆண்டவர் கொடுக்குற கிஃப்ட் வந்து எப்பொழுதுமே பர்ஃபெக்டாக இருக்கும். அதில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத, குறை இல்லாத கிஃப்ட்னா இயேசு கிறிஸ்து. நிறைவான, நிறைவான, நிறைவான. மூன்றாவது, பரத்திலிருந்து வருகின்றது அனைவரும். பரத்தில் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து நமக்கு கிடைக்கின்றது. ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்க சித்தமாக இருக்கின்ற அந்த கிஃப்ட் இயேசு கிறிஸ்துவை நீர் கொடுத்தது போல, நீங்கள் எனக்கு கொடுத்தது போல, God is with us. நமக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்டை ஆண்டவர் நிச்சயம் கொடுப்பார். ஏனென்றால் அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. யாதொரு மாறுதல் இல்லை, அவர் சொன்ன அவர் செய்கின்றவர். வேற்றுமையின் நிழல் இல்லை, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் எனக்கு ஒரு கிஃப்ட்டுன்னு அவர் வேற்றுமைப்படுத்துகிறவர் இல்லை. நமக்கு தாளந்துகளை டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பார், ஆனால் தாளந்துகளை உபயோகிக்கும் போது ரெக்கக்னிஷன் will be always the same. அந்த நம்பிக்கையோடு கூட இந்த நாளை நாம் துவங்குவோம். எவ்ரி குட் கிஃப்ட், எவ்ரி பர்ஃபெக்ட் கிஃப்ட் கம்ஸ் ஃப்ரம் த ஃபாதர் அபவ். குட் மார்னிங்.